ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜாக்கெட்டுக்கு எப்படி பட்டியை நம்ம அளந்து கட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம கப் ஷேப் வந்து 3 டாட் பிடிச்சி தப்போம், அந்த மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம எப்படி பட்டி கனெக்ட் பண்ணணும், இந்த ஹாம்கோல் பக்கம் 1 டாட் பிடிப்போம் இல்லையா, 4 டாட்டு, அந்த மாதிரி 4 டாட் வர்ற ஜாக்கெட்டுக்கு நீங்கள் எப்படி பட்டி மெஷர் பண்ணி நம்ம அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படின்னு 2 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட 4 டாட்டு, அதாவது ஹாம்கோல் பக்கமும் டாட் இருந்தால் நாங்கள் எப்படி பட்டியை கனெக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ தெளிவாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இது எல்லாத்துக்காகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம நான் வந்து ஒரு ஜாக்கெட்டோட பின்பகுதி முன்பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மெத்தட் படி நம்ம பின்பக்கத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கத்தை வெட்டிட்டு அதிலிருந்து தான் நம்ம பட்டியை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக 3 டாட் பிடிக்கிறோம், 3 டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம அளவு எடுக்கணும், 4 டாட் பிடிச்சா எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். இது ஒரு ஜாக்கெட்டோட பின்பகுதி, இது ஒரு ஜாக்கெட்டோட பின்பகுதி, இப்போ நம்ம பின்பகுதி கட் பண்ணியாச்சு, முன்பகுதி கட் பண்ணியாச்சு, பட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனால இப்போ முன்பகுதியை இந்த பின்பகுதியை கட் பண்ண பாருங்கள். அதை நேராக வச்சுக்கிட்டு ஆம்கோல் பக்கம் ஆம்கோல் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. முன்பகுதி ஆம்கோலும் பின்பகுதி ஆம்கோலும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது வந்து இங்கே தான் ஆம்கோல் பக்கத்தான் சைடில் தப்போம். அதனால் நம்ம பட்டிக்கையோட உயரத்தையும் நம்ம இந்த பக்கம்தான் நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ வந்து முன்பகுதி பின்பகுதி ஷோல்டரை சரியாக வச்சுக்கோங்க. கழுத்து கழுத்து பக்கம் போகணும், ஹாம்கோல் ஹாம்கோல் பக்கம் வரணும். இங்கே பாருங்கள், இது வந்து தையலுக்கு நம்ம முன்பக்கத்துலேயும் பின்பக்கத்துலேயும் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ விட்டமோ அந்த மார்க்கிங் வந்து சரியாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது பின்பகுதி, இது முன்பகுதி, ஏன்னா நம்ம முன்னாடி ஹாம்கோல் குடஞ்சி தான் கட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி சரியாக வச்சுக்கோங்க, இந்த இடம் சரியாக இருக்கணும். இது முன்ன பின்ன தான் இருக்கும், ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கனால, குடஞ்சி கட் பண்ணனால அப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்த சரியாக வச்சுக்கணும், ஷோல்டரை சரியாக வச்சுக்கணும். இதை ரெண்டையும் சரியாக வச்சுக்கிட்டு இப்போ முன்பக்கம் பின்பக்கமும் நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், முன்பக்கம் இங்கே முடியுது, இதுதான் பட்டியோட உயரம். இது வந்து நார்மலாக நம்ம 3 டாட் வச்சு தப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடுக்கு நம்ம இந்த மாதிரி எடுங்க. இப்போ இந்த மீதத்தை தான் நம்ம பட்டியோட உயரமாக வைக்கிறோம். பாருங்கள், 4 இன்ச் இருக்குது, 4 இன்ச் வருது. அப்படியே எவ்வளோ வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, கூட்ட வேணாம் குறைக்க வேணாம். இது வந்து ஏன்னா நம்ம இங்கே 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, இதை மடித்து தைச்சிருவோம். நம்ம பட்டி முழு உயரத்துக்கு எடுத்திருக்கோம், இந்த உயரத்துக்கு. அப்போ பட்டியை கீழே 1/2 இன்ச் தப்போம், மேலே 1/2 இன்ச் இந்த முன்பக்கத்தோடு வச்சு தப்போம். இங்கேயும் முன்பக்கத்தில் 1/2 இன்ச் போயிடும். அப்போ 1.5 இன்ச் உங்களுக்கு அதில் சரியாக போயிடும். இங்கே மடிக்கிறது உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணையில் இங்கே 1.5 இன்ச் மடிச்சிருவீங்க, இங்கேயும் நம்ம தைக்கையில் 1.5 இன்ச் போயிடும், உங்களுக்கு சைட் ஜாயின்ட்டுக்கு இது நேராக வந்துடும். இப்போ பட்டியோட உயரம் வந்து 4 வருது. அகலம் நம்ம எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, அகலம் வந்து நம்ம பாடி அகலம் எவ்வளோ வச்சுருக்கோமோ, தையலுக்கும் சேர்த்தே எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு, அதை விட 1.5 இன்ச் குறைச்சிக்கோங்க. 1.5 இன்ச், 2 இன்ச், அதாவது நேர் கட்டிங்காக இருந்தால் 2 இன்ச் குறைச்சிக்கலாம், கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் குறைச்சிங்கனாலே சரியாக வரும். எப்பயுமே பாடியோட அகலம் எவ்வளவோ அதிலிருந்து மொத்தமாக தையலுக்கு சேர்த்தே எவ்வளோ வச்சுருக்கோமோ அதிலிருந்து நம்ம வந்து 1.5 இன்ச் நீங்கள் பட்டியோட அகலத்துக்கு குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு 1/2 வச்சுருக்கேன்றப்ப, அப்போ 1.5 குறைச்சோம்னா பட்டியோட அகலம் வந்து 9. இப்போ சாதாரணமாக 3 டாட் பிடிக்கிறதுக்கு, 3 டாட்னால் எங்கெங்க நம்ம இந்த இடத்துல பிடிப்போம், மெயின் டாட்டு இந்த கழுத்து பகுதியில் கொக்கி வைக்கிற இடத்துல பிடிப்போம், அடுத்ததாக ஹாம்கோலில் இந்த இடத்துல பிடிப்போம். 3 டாட் பிடிக்கையில் இந்த மாதிரி அளவெடுத்துக்கலாம். 4வது டாட்டுங்கிறது எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும்,
இந்த இடத்துல வரையில நீங்கள் முத மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா பட்டியோட சைட் ஜாயின் பண்ணையில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்பக்கம் ஏறிக்கிறோம், பத்தாமல் போயிடும். அப்படி நீங்கள் எடுக்கிறப்ப எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு இங்கே வந்து மடித்தா 1/4 இன்ச் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து 1/2 இன்ச்சு டாட்டு அந்த அளவு கணக்கு வச்சுக்கணும். அப்போ நம்ம இது எவ்வளோ வருதோ அதோட 4 டாட் வைக்கணும் அப்படின்னா 1/2 இன்ச்சை கூட்டிக்கோங்க பட்டியோட உயரமாக. ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு நம்ம டாட் பிடிச்சிருவோம். கொஞ்சமாக 1/2 இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு டாட் பிடிப்போன்றப்ப இது வந்து 4.5 வரும். நம்ம அதையும் சேர்த்து அந்த 1/2 இன்ச் 4 டாட்டு அப்படின்னா நீங்கள் எப்பயுமே இதில் 1/2 இன்ச் கழிச்சிங்கன்னா கூட்டுனீங்கன்னா போதுமானது. ஏன்னா இங்கே வந்து 1/2 இன்ச்சு ஏறிடும். அப்படிங்கிறப்ப பட்டியோட உயரம் வந்து 4.5 வச்சுக்கோங்க. நார்மலாக எவ்வளோ வருதோ அதை விட 1/2 இன்ச்சு மட்டும் பட்டி உயரத்துக்கு கூட்டிக்கோங்க, சரியாக வரும். இப்போ நான் வந்து பாருங்கள், இது நார்மலாக 3 டாட் வர்றதுக்கு இதுலேயே 1/2 இன்ச்சை கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு 4 டாட் பிடிக்கிறதுக்கு சரியாக வரும். நான் 4 டாட் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பிட்டா கிடைக்கிறதுல தான் நம்ம பட்டி எடுப்போம். பட்டியோட உயரம் வந்து நார்மல் 3 டாட்னால் 4 வைக்கிறோம். இப்போ 4.5 வைக்கிறோம். ஏன்னா இது 4 டாட்டுக்குரிய ப்ளவுஸு. மிதை எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. உயரத்தை மட்டும் 1/2 இன்ச்சு கூட்டினீங்கன்னா போதுமானது. மிதை எல்லாமே 9.5 அகலம், 9 பத்தரை இருந்தது பாடி அகலம், அதில் 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், 9 வச்சுருக்கேன். இது உயரம் 4.5. பட்டியோட உயரத்தை மட்டும் கூட்டிக்கிட்டு நீங்கள் எப்பையும் போல் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா தச்சுட்டு டாட் மட்டும் சைட் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹாம்கோல் பக்கம் 1 டாட்டு கூடுதலாக வரும். அதை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் பட்டியை மட்டும் 1/2 இன்ச்சு கூட்டி எடுக்கையில் உங்களுக்கு தச்சு சைட் ஜாயின் பண்ணையில் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ பட்டியோட அகலம் 9, அதில் பாதி 4.5 குறிக்கிறோம். அதிலேருந்து உள்பக்கமாக 1/1 இன்ச் எடுக்கிறோம். எப்பையும் நம் எப்பையும் போல் நம்ம பட்டி வெட்டுறது தான். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இதே போல் 4 பட்டி கட் பண்ணிக்கோங்க. 4 டாட் பிடிக்கிறப்ப நீங்கள் பட்டியோட உயரத்தை 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சு இதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக நம்ம சாதாவாக 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு பட்டி நான் வெட்டி காமிக்கிறேன். 3 டாட் பிடிக்கிற ப்ளவுஸுக்கு நம்ம எப்பயும் போல் பட்டியோட உயரம் எவ்வளோ அளக்குறோமோ அதை வச்சுக்கிறோம். நம்ம அளந்தோம் இல்லையா, அந்த அளவு அப்படியே வச்சுருக்கோம். உயரம் 4, அகலம் வந்து அதே 9 தான். அதே போல் இங்கேயும் 4, இந்த அகலமும் 9. இப்போ நம்ம அதே போல் சென்ட்ரு பண்ணுறோம். அகலத்தை பாக்ஸ் போட்டுட்டு சென்ட்ரு பண்ணி 4.5 ஒரு இன்ச்சு உள்ள குடி எடுத்து வளைவு எல்லாமே அதே தான். இப்போ இது வந்து 3 டாட் உள்ள ப்ளவுஸுக்கு அப்படி செய்ய இதே போல் உயரம் எவ்வளோ வருதோ அது அப்படியே வச்சுக்கிறோம். பட்டியோட உயரம் 4 டாட் பிடிக்கிறதுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. பட்டியோட உயரத்தை மட்டும் கூட்டினா போதுமானது. அதே போல் ப்ளவுஸ் எப்பயும் போல் நம்ம தைக்கிற மாதிரியே தைக்கலாம். பட்டியும் எப்பயும் போல் தைக்கிற மாதிரி தைங்க. ஒரே 1 டாட் மட்டும் சைடில் நீங்கள் கூடுதலாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி வேறு எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஈஸியாக அழகாக தைச்சிடலாம். ஃபினிஷிங் சூப்பராக வரும். இப்போ இதே போல் நீங்களும் இப்போ நம்ம இதை வெட்டிடலாம். இப்போ 4 டாட் உள்ள ப்ளவுஸு அளவு ப்ளவுஸாக உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா அளவு எடுக்கிறது எப்பையும் போல் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அதே போலையே எடுங்க. அதே போல் எடுத்துகிட்டு பட்டிக்கு மட்டும் பட்டியோட உயரம் பார்க்கல. நம்ம மெத்தட் படி நான் சொல்கிறேன். நிவி டெய்லர் சேனலில் ஏற்கனவே நிறைய ப்ளவுஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் தனிப்பட்ட முறையில் வெட்டி வெட்டி காமிச்சிருக்கேன். அதாவது பின்பகுதி முன்பகுதி அதே போல் தைக்கிறதுமே வந்து நான் கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக தனித்தனியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிவி டெய்லர் சேனலில் உள்ளே போய் சர்ச் பண்ணி போட்டிங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம இது வந்து 4 டாட் பிடிக்கணும்னா நம்ம பட்டியோட உயரம் எவ்வளோ வருதோ அதை விட 1/2 இன்ச்சு கூட்டி எடுத்தோம். மெத்தடெல்லாம் அதே தான், உயரத்தை மட்டும்தான் நம்ம கூட்டுறோம். அதே போல் இங்கே பாருங்கள்,
இது வந்து நம்ம நார்மலாக மூணு டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ உயரம் வருதோ 4 இன்ச்சு அதை அப்படியே வச்சு நம்ம பட்டி கட் பண்ணியிருக்கோம். அலோவ் ப்ளவுஸ் அதே போல் உங்களுக்கு 4 டாட் இருக்குன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணா, நம்ம எப்பயும் போல் அளக்கிற மாதிரி அளந்து நீங்கள் தாராளமாக கட் பண்ணிவிட்டு பட்டியை மட்டும் 1/2 இன்ச்சு கூட்டி வச்சு உயரத்தை கூட்டி வச்சு நீங்கள் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு தச்சு புடவையில் சூப்பராக வரும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.